மகர ராசி என்பவர்களுக்கு பக்திமயமான நாள் இன்றைய தினம். இந்த தினத்துல சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பிரயாணங்கள் நிறைய இருந்துருக்கு. பிரயாணத்தின் மூலமா காரியத்தை சாதிப்பேன். தெரிந்த வயசான ஒருத்தருக்கு அவளுக்கு வந்து வீட்டில் இருக்கிறத விட வெளியில பிரயாணம் பண்றதுதான் ரொம்ப இஷ்டமா இருந்துருக்கும். வெளியில சாப்பிடலாமான்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துடுவோம், ஹோட்டலில் சாப்பிடலாம், இத்தனை நாள் வீட்டில் பண்ணி போர் அடிச்சு விடுத்து. இந்த மாதிரி இந்த தினத்தில் பிரயாணங்கள் என்பது இருக்கும். சின்ன சின்ன நிகழ்ச்சிக்கு கலந்துப்பேன், சின்ன சின்ன விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்பேன், பிரயாணங்கள் என்பது பண்ணுவேன், நல்ல நல்ல காரியங்கள்லாம் யோசிப்பேன். இந்த பிரயாணம் பண்ணும்போது நிறைய யோசனை வரும், பிஸ்னஸ் சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணினால் நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்குன்னானதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்து கொள்வது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவாளுக்கு நல்ல அமோகமான பலன்களும் செல்வ செழிப்புகளும் ஏற்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.